அன்பார்ந்த உள்ளவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த நிலரகத்துக்கும் பிஎம்கேஆர் 4 அப்படிங்கிற இந்த நிலரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த நிலரகம் 2006 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிலரகமாக இருக்குங்க. இந்த நிலரகம் டிஜிஆர் 75R அப்படிங்கிற இந்த நிலரகத்தை நல் விதை தேர்வு முறையில் தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததாக பிஎம்கேஆர் 4. இந்த நிலரகம் 2009 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிலரகமாக இருக்குங்க. 1010 அப்படிங்கிற நிலரகத்தையும் ஐஇடி 99-11 அப்படிங்கிற இந்த நிலரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகமாக இந்த நிலரகம் இருக்குங்க. இந்த இரண்டு நிலரகங்களுமே பொதுவாக 100 நாட்கள்லேருந்து 105 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலரகங்களாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகங்களோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோடைய தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட தடித்த மோட்டார் ரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக இருக்குங்க. பிஎம்கேஆர் 4 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட நடுத்தர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகங்களோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் அரை உள்ள பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குங்க. பிஎம்கேஆர் 4 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட பயிரின் தன்மையும் அரைக்குள்ள பயிராகவும் நிமிர்ந்து வளரக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நிலரகங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட சிறப்பு பண்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த நிலரகம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்பை பெற்றிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குற வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை கருகல் நோய், தண்டு துளைப்பான், வெண்முதுகு தத்து பூச்சி, வெடிப்பு நோய், உரை அழுகல் நோய், மடக்கு புழு போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மானாவாரி முறையில் நேரடி நெல் விதைப்பு முறைக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததாக பிஎம்கேஆர் 4 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட முக்கிய பண்புகள் அதாவது சிறப்பு பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நிலரகமும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மிக முக்கியமான பண்பை பெற்றிருக்குங்க. இந்த நிலரகமும் பொதுவாக நெல் சாப்பிடல ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குற வைரஸ், இலை புள்ளி நோய், இலை உரை கருகல் நோய், வெண்முதுகு தச்சு பூச்சி, இலை மடக்கு புழு, தண்டு துளைப்பான் போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. இந்த நிலரகம் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நிலரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த இரண்டு நிலரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 4000 கிலோ மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அதுவே பிஎம்கேஆர் 4 அப்படிங்கிற இந்த நிலரகத்தோட மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 3500 கிலோலேருந்து 4000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. மகசூலை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நிலரகமே ஏறதால் ஒரே அளவில் மகசூல் தரக்கூடிய நிலரகங்களாக இருக்குங்க. அவ்வளவுதான் இந்த ஆர்எம்டிஆர் 1 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் பிஎம்கேஆர் 4 அப்படிங்கிற நிலரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிலரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.